சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படத்தை பற்றி ஒரு சூப்பர் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஒரு வெறித்தனமான அப்டேட்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வர பாருங்கள் எல்லாருமேட்டு. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படத்திற்கான ஷூட்டிங் சூப்பராக வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ரீசெண்டாக கூட கடலூரில் வந்து ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் கூடி செம்ம பிரம்மாண்டமாக ஆகிட்டாங்க அந்த இதையிட்டு. ரஜினி சார் எல்லாரையும் வந்து மீட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போவுமே சரி, ஜெயிலர் ஷூட்டிங் அப்படிங்கிறது கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கு. கடைசியாக நமக்கு வந்து சன் டிவி கொடுத்த அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்திற்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆகஸ்ட்ல வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ தலைவருடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. செம்ம மாசம் ஒரு லுக் விட்டாங்க. ஸோ அடுத்த அப்டேட் கொடுக்காமல் இருந்துட்டு இருந்தாங்க. கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஜெயிலர் படத்திற்கான அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், அடுத்த ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஒரு சூப்பர் நியூஸே. இங்கே சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜெயிலர் படத்திற்கான அடுத்த அப்டேட் அப்படிங்கிறது தீபாவளிக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தீபாவளிக்கான அந்த அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செம மாசான கொல மாசான அப்டேட்டாக இருக்கும். அந்த தீபாவளியை கொண்டாடுற அளவுக்கு வந்து ஒரு மாஸ் அப்டேட் வந்து ஜெயிலர் டீம்லேருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே சரி சொல்லப்படுது. இதை பற்றி பேச போகிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மோஷன் போஸ்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு கரெக்ட் டைம் அமையாமே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த தீபாவளிக்கு வந்து படத்திற்கான மோஷன் போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, தலைவருடைய ஒரு வேறு ஏதாவது ஸ்டில் கூட ரிலீஸ் பண்ணலாம், அதோடு சேர்த்து வந்து படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அந்த ரிலீஸ் டேட் கூட வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எது என்னவோ, அந்த தீபாவளிக்கு நம்ம வந்து தலைவர் தீபாவளியாக கொண்டாடுற அளவுக்கு வந்து ஒரு ஜெயிலர் அப்டேட் மாசாக கொடுத்தாங்க அப்படின்னா அதுவே போதுண்டா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருச்சிற்றப்பழம் படம் ஓடி முடிஞ்சு எல்லாத்துலேயும் வந்துருச்சு. இன்னுமே திருச்சிற்றப்பழம் அழாதீங்க, எங்கள் தலைவர் படத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ்க்குமே சரி நம்ம ஆளுங்க வந்து ரெக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் ட்ரீட் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து காத்துட்ருக்கு. ஸோ எல்லோரும் ஸ்வீட் பாக்ஸோட ஜெயிலரையும் சேர்த்து வந்து கொண்டாடுங்க அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அதே கொண்டாடத்தோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்வீட்டான நியூஸ் வந்து ஜெயிலர் படத்தை பற்றி சொல்லுவேன். அதையும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து செஞ்சிடுவீங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.